அலுவலகங்களை சூறையாடினார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சிலையை சாய்த்தார்கள், சேதப்படுத்தினார்கள். கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான வன்முறைகளை அண்மையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டத்தை அரங்கேற்றினர். வங்கதேசத்தில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்னிறுத்தி அங்குள்ள சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டிக்கிறோம் என்கிற பெயரில் தொடர்பே இல்லாத திரிபுரா மாநிலத்து இஸ்லாமிய மக்களின் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். அவ்வாறு வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் மீது இதுவரையில் வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை, யாரும் கைது செய்யப்படவில்லை. ஆனால் அங்கு நடந்திருக்கிற வன்முறைகளை நேரில் ஆய்வு செய்வதற்கும் உண்மைகளை கண்டறிவதற்கும் சென்ற வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் மீது ஊப்பா சட்டத்தை ஏவியிருக்கிறது அந்த மாநில பாஜக அரசு. மோடி அரசு இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, மறைமுகமாக ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திரிபுரா பாஜக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளை கண்டிக்கிற வகையிலும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் மனித உரிமை ஆர்வலர்கள் மீது போடப்பட்டுள்ள ஊபா உள்ளிட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகளின் தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு கோபண்ணா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும், எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நெல்லை முபாரக் அவர்களும், தமுமுக கட்சியின் சார்பில் அமைப்பின் சார்பில் ஹாஜா கனி அவர்களும், தௌஹித் ஜமாத்தின் சார்பில் தோழர் முகமது முனீர் அவர்களும் பங்கேற்கிறார்கள். தோழமை கட்சிகளின் சார்பில் திரிபுராவிலே நடந்திருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகளை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். மனித உரிமை ஆர்வலர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஆர்ப்பாட்டம் குறித்து அண்ணன் பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க. அதுக்கு சேர்த்து நீங்க சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரிபுரா மாநிலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து அங்குள்ள இடதுசாரிகளுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள். தற்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றியத்தில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத கட்சி, சர்வாதிகாரத்தை நம்பிக்கையாக கொண்ட கட்சி, பாசிசத்தை தனது கொள்கையாக கொண்டிருக்கிற கட்சியாகும்.
ஆகவே நாடு முழுவதும் வன்முறைகளின் மூலமாக தங்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு தவறான முடிவுகளை மேற்கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால் அதனை செயல்படுத்தி வருகிறார். எப்படி ஜெர்மனியில் ஹிட்லர் பாசிச கொள்கையை ஏற்று அங்குள்ள தங்களது கொள்கைக்கு எதிரானவர்களை அழிப்பதற்கு திட்டமிட்டு இரண்டாம் உலக போருக்கே காரணமாக இருந்து ஒரு கோடி மக்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தானோ அத்தகைய தவறான மோசமான கொள்கையைத்தான் இன்றைக்கு மோடி தலைமையிலான ஆட்சி பின்பற்றி வருகிறது. இதை பின்பற்றுவதால் தற்காலிகமாக அவர்கள் வெற்றி பெறலாம், நிரந்தர வெற்றி பெற முடியாது. ஹிட்லருக்கு என்ன கதி ஏற்பட்டது என்பது மோடிக்கும் மோடி வகையறாவுக்களுக்கும் நன்றாக தெரியும். அத்தகைய நிலைமை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் நமக்கு இருக்கிற கவலையாகும். ஏன்னா 130 கோடி மக்களுக்கு பிரதமராக இருக்கிற ஒருவருக்கு ஹிட்லருக்கு ஏற்பட்டதை போல் நிலைமை ஏற்பட்டுவிடக்கூடாது. ஆனால் அதை நோக்கித்தான் அவர்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து பல்வேறு இயக்கங்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கான ஒரு முன்முயற்சிகளை மேற்கொண்டு மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கையுடைய அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பது பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. ஆகவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மதச்சார்பின்மைக்கு எதிராகவும் சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் பாசிச கொள்கைகளுக்கு எதிராகவும் நமது போராட்டம் தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். சார், இந்த போராட்டத்தில் தோழமை கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கீங்க, மதிமுக திமுக தரப்பில் யாருமே இல்லையே சார்? இல்லை, இது வந்து நமக்கு தொடர்பில் இலகுவாக தொடரே கிடைச்ச தலைவர்கள் மட்டும் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இதில் அதில் ஒன்றும் வேற எதுவும் உள்நோக்கம் இல்லை. இடதுசாரிகள் அங்கே தாக்கப்பட்டிருக்காங்க, இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இடதுசாரி தலைவர்களையும் இஸ்லாமிய தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கோம். காங்கிரஸ் தலைவர் உடனே தொடர்பு கிடைச்சிது, அவரும் இதுக்கு உடன்படுத்திருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ.